ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷமி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, வெஜ் பாஸ்தா எப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாஸ்தா செய்கிறதுக்கு இப்போ நான் ஒரு கப் பாஸ்தா எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி டைப்பில் உள்ள பாஸ்தா எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இதை போட்டுடலாம். இது வந்து உன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்து கொதிக்கி வச்சுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போது ஒரு பேன் வச்சு கொஞ்சம் ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம். இப்போது பாஸ்தா செய்கிறதுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது என்னென்னு பார்த்துடலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், பீன்ஸ் கொஞ்சம், கேரட் 1, குடமிளகாய் 1. இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வதக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்து வதக்கிக்கலாம். இதோட நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பீன்ஸ், கேரட், குடமிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு வேக வச்சுருங்க. கொஞ்ச நேரம் இது வேகட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இதோட 2 தக்காளி மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். தக்காளியை ஏன் நம்ம அரைச்சி சேர்க்குறோன்னா, பாஸ்தாவோட நல்ல ஒரு கிரேவி மாதிரி நம்மளுக்கு அதில் ஒட்டிகிட்டு இருக்கும். அதனால தான் அரைச்சி சேர்க்குறோம். இதோட 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். 1-2 நிமிஷம் இதை ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். 2 நிமிஷம் இருந்தாலே போதும், அந்த காயெல்லாம் நம்மளுக்கு வெந்துடும். இதோட சோயா சாஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதையும் மசாலாவோடு சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க இந்த பாஸ்தாவை இதோட சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. இதில் லாஸ்ட்டாக நம்ம மல்லி இலைகள் கொஞ்சம் தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். தேங்க்யூ.